செங்கல்பட்டில் 3 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்து அசத்தியுள்ளார் நடிகர் பாலா. சின்னத்திரை நடிகர் பாலா மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருவது பலராலும் பாராட்டப்படுகிறது. மருத்துவ வசதி கிடைக்காமல் சிரமத்தில் இருந்த மலை கிராம மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிதியுதவியும் செய்தார். மேலும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். தன்னிடம் இருக்கும் பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்காக பாலா செலவழித்து உதவி வருவதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் செங்கல்பட்டில் 3 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கோட்டை கயப்பாக்கம் கிராமத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதால் பலருக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த கிராம மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒன்றை அமைத்து தருமாறு பாலாவுக்கு கோரிக்கை வைத்தனர். கடந்த டிசம்பர் 17 பொதுமக்களின் கையெழுத்துடன் கூடிய மனுவை பாலாவிடம் கொடுத்தனர். அவர் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு குறுகிய நாட்களில் 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த கிராம மக்களுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து கொடுத்துள்ளார். இதனை பாலா மற்றும் அமுதவாணன் இணைந்து திறந்து வைத்தனர். உதவி கேட்டவுடன் ஓடோடி வந்த பாலாவுக்கு கிராம மக்கள் நெஞ்சார நன்றியை தெரிவித்தனர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.